அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்கா தோசை. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு நம்ம மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், பூண்டு 1-5 பல், இஞ்சி 1 துண்டு, உப்பு கொஞ்சம். இந்த சுரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, சுரக்காய் வந்து 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறோம். 10 தோசை செய்கிறதுக்கான அளவு இப்போ நான் சொல்லிக்கிட்டுருக்கேன். சுரக்காய் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு, தோல் சீவிட்டு கழுவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தோசை மாவு 1-5 கரண்டி ஊற்றிக்கிறோம். பேஸ்ட் பண்ணதை போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு தோசை சுடுறப்போ தான் வர்ற அளவுக்கு மாவு கலக்கிக்கிறோம். இந்த மாவு தோசை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தோசை நல்லா மெலிசாக ஊற்ற வரும். ஊற்றி எடுத்துக்கிட்டு எண்ணெய் 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் எடுக்கணும், ஏன்னா நீர் சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நல்லா மெலிசாக பரத்த வரும். எடுக்கும் போது பார்த்து பொறுமையாக பிரித்திங்கன்னா நல்லா வரும். 2 பக்கம் நல்லா செவக்க தோசை வெந்தோடனே எடுத்துக்கிறோம். ஒரு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.